நோவா கார்மன்ஸ் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கால்பந்து கழகம் சார்பில் இணைந்து கால்பந்து போட்டி நடைபெற்றது. நோவா கார்மன்ஸ் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கால்பந்து கழகம் இணைந்து நடத்தும் மூன்றாம் ஆண்டாக மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டி கடந்த 2/8/2019 அன்று அண்ணா விளையாட்டு அரங்கில் வைத்து துவங்கியது. இந்த போட்டியில் 16 அணிகள் கலந்து கொண்டன. முதல் நாள் ஆட்டத்தில் 4 அணிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அடுத்த நிலை ஆட்டத்துக்கு தகுதி பெற்றன. முதல் ஆட்டத்தில் பெல்பள்ளி அணியும், இரண்டாம் ஆட்டத்தில் சேவியர் பள்ளி அணியும், மூன்றாம் ஆட்டத்தில் கிங்ஸ் பள்ளி அணியும், நான்காம் ஆட்டத்தில் சேது பள்ளி அணியும் காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றன. இரண்டாம் நாள் போட்டி 3/8/2019 அன்று காலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலிறுதி போட்டிகள் 4/8/2019 அன்றும், அரையிறுதி போட்டிகள் மற்றும் இறுதி போட்டிகள் 5/8/2019 அன்றும் நடைபெற உள்ளன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கால்பந்து கழக தலைவர் செல்வின், செயலாளர் ராஜசேகரன், பொருளாளர் பால் ரெட்ரிகோ, நோவா கார்மன்ஸ் மேலாளர் ரவிக்குமார் மற்றும் விக்னேஷ், பயிற்சியாளர்கள் ஜெயபிரகாஷ், சத்யா, அமர்நாத் மற்றும் கால்பந்து ரசிகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.